ஹாய் மை டியர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லைம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும், என்னென்ன லைட்டில் எரிஞ்சிட்ருக்குல்ல, ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்லைமில் இருந்த டேப்லாம் இப்போ நம்ம பிரிச்சிட்டோம். பிரித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்லைம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லைமோட ரேட் வந்துட்டு 30 ரூபீஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்லைமை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ரிவ்யூ போட்டிருப்போம், க்ரீன் கலரில். பட் அது கிளிட்டராக இருக்கும். இது வந்துட்டு கிளிட்டர் ஷீட் மாதிரி இருந்துச்சு, பார்க்குறது செம கிளியராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கிளியராக தான் இருக்கும், அப்புறமேட்டுக்கு விளையாட விளையாட அந்த இதெல்லாம் போயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்லைமை மொத்தமாகவே எடுத்துக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, எனக்கு அது சாட்டிஸ்ஃபை இல்லை. கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, பட் சவுண்ட்லாம் அதே மாதிரி தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு பாதி ஸ்லைம்லாம் எடுத்துட்டு இப்போ எடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளிட்டர் ஷீட் வந்துட்டு நான் தனியாக எடுத்துகிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அது அப்புறமேட்டுக்கு வச்சு விளையாட விளையாட கொஞ்சம் ஹார்டாக ஆன மாதிரி இருந்துச்சு, ஒரு கெட்டியான மாதிரி இருந்துச்சு. பட் அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகலை, எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இப்போ அந்த ஸ்லைம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே இருக்கேன், பட்டு அது எடுக்கிறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு இந்த ஸ்லைமை இழுத்து பார்த்தேன், ஓரளவுக்கு இழுக்க முடிஞ்சது. அதில் கிளிட்டர் ஷீட்டு போட்டிருந்தாங்க, நாங்கள் இப்போ காமிச்ச பாருங்கள். இந்த ஸ்லைமை தொடுறதுக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, பட் கிளிட்டர் ஷீட்டு அந்த இது மட்டும் தனியாக எடுத்துருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு அது கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பபுள்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு அப்படி போட்டால் ஓகே, பபுள்ஸ்லாம் வந்துச்சு. அதில் உங்களுக்கு வீடியோவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன், பட்டு நேரில்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இது நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா பபுள் சவுண்ட் வந்துச்சு, பட்டு நான் இதை என்னால் காமிக்க முடியல, கொஞ்சம் சத்தமாக இருந்துச்சு, அதனால தான் காமிக்க முடியல. நான் வேணால் தனியாக ஒரு வீடியோ வேணால் போடுறேன் இந்த மாதிரி ஸ்லைம் ஏஎஸ்எம்ஆர் கன்ஃபார்மாக நான் போடுறேன், ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய இது ஸ்லைம் ஏஎஸ்எம்ஆர் போட்டிருக்கோம், ஏற்கனவே ஒரு 2 டைம்ஸ் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, இதை ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா பபுள் சவுண்ட்லாம் நிறைய கேட்டுது. நான் அப்புறமேட்டுக்கு லைட்டு சரி வேறு எஃபெக்டில் காமிக்கலான்னு பார்த்தா நான் அது தெரியாமல் ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்புறமேட்டுக்கு தான் சரி ஓகே, நிற்கிற மாதிரியே இருந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் பண்ணேன். திருப்பி பபுள்ஸ் ட்ரை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ நான் இதுக்கு வந்துட்டு ரேட்டிங் கொடுப்பேன், லாஸ்ட்டில் கொடுப்பேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இது பபுள்ஸு அதெல்லாம் செம்மையாக வந்துச்சு பபுள்ஸ், ஆனால் இது மட்டு மாதிரி தான் இருந்துச்சு, இது சுற்றி பார்த்தா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ நான் இதுக்கு வந்துட்டு ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பேன்னா 10க்கு வந்துட்டு ஒரு 8 ரேட்டிங் கொடுப்பேன், ஏன்னா இது இந்த கிளிட்டர் ஷீட் போட்டதுனால இந்த மாதிரி இருந்துச்சு. பாய்.